மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்பதே மேஷ ராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது அதற்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி அல்லது மேஷ கரண் நேயர்களே எதையும் நன்கு கவனித்து எல்லா விதத்திலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு சில வருடமாகவே வாழ்வில் கஷ்டங்கள் மட்டுமே மிஞ்சி உள்ளது அதிக இரக்கம் குணமுண்ட உங்கள் மீது இரக்கம் கொள்ள ஆளிருக்க மாட்டார்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களது கஷ்ட காலத்தில் உங்களுக்கு ஆறுதலாக ஆறுதல் கூட சில பேரை மட்டும்தான் ஆனால் அதற்கு கூட வழி இல்லாமல் உங்களது கஷ்டத்தை மனதிலேயே போட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயம் நீங்கள் நன்றாக இருந்த காலகட்டத்தில் உங்களை அனைவருமே நட்பு மற்றும் உறவு பாராட்டியிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது யாரும் இல்லாத அனாதை போல் உணர்ந்து தனியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இப்படிப்பட்ட நேரத்திலும் மிகவும் துணிச்சலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களது தைரியம்தான் உங்களின் பலமே அதை மட்டும் என்றும் விட்டுவிட வேண்டாம் இப்படிப்பட்ட சூழலில் கடந்த பல வருடமாகவே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறீர்கள் முக்கியமாக உடல் மற்றும் மனதளவில் பெரும் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள் கடந்த பல வருடமாக குடும்பத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை மற்றும் தொழில் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளுக்குமே நீங்கள் தான் அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அளவிற்கு கஷ்டம் மட்டும்தான் உங்களது வாழ்க்கையில் நிறைந்திருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அதிகமான மன அழுத்தம் நண்பர்கள் கூட எதிரியான நிலை என சொல்ல முடியாத கஷ்டங்களையும் சந்தித்து இருப்பீர்கள் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என பெரும் குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களது மன கஷ்டத்தை சொல்லக்கூட ஆளில்லாமல் தவித்து வருகிறீர்கள் உங்களது வாழ்வில் கடந்த சில வருடங்களாக மறக்க முடியாத பல பாடங்களை கற்று வருகிறீர்கள் நீங்கள் பட்ட அவமானங்களை மறந்துவிடாதீர்கள் அதற்கு பதிலளிக்கும் காலம் நெருங்கி வந்துவிட்டது ஏன் இந்த வாழ்க்கை எதற்கு இந்த வாழ்க்கை என புலம்பி தண்ணிக் கொண்டிருக்கும் மேஷராசிக்காரர்கள் தற்கொலை எண்ணத்திற்கு கூட சென்றிருப்பீர்கள் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை முற்றிலும் மாறப்போகிறது இனி வரும் காலம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே அமையப் போகிறது வரக்கூடிய காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு நன்மையை அள்ளித்தரப்போகிறது உங்களது வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அளிக்கப் போகிறது சில வருடங்களாக இருட்டில் இருந்து உங்களது வாழ்க்கையில் வெளிச்சம் தென்படப்போகிறது அதற்கு காரணம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது ஆகிய ஐந்து கிரகங்களும் இனி வரும் காலகட்டத்தில் சிறப்பான இடத்தில் அமையப் போகிறது இப்படிப்பட்ட கிரகங்களின் அமைப்பினால் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது கடந்த பயணங்களின் மூலம் அதிர்ஷ்டமும் ஏற்படப்போகிறது மேலும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படும் வாய்ப்பும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக புண்ணிய பலன்களை படைந்து மகிழ்ச்சி கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களை மாற்ற அதற்கு பிரதிபலனாக இனி வெறும் காலம் நல்லபடியாக அமையப் போகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களது ஆன்மீக சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் அதன் மூலம் மன நிம்மதியும் தெளிவும் கிடைக்கும் உங்களது வாழ்க்கையில் இந்த சிறப்பான காலகட்டத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும் தடைபட்டிருந்த திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற நிகழ்ச்சிகளும் சிறப்பாகவே நடைபெறப் போகிறது உங்களது வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் உங்களிடம் பாசிட்டிவ் எண்ணம் அதிகரிக்க வேண்டும் அதற்கு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் இதனால் உங்களது எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும் அதில் வெற்றியும் பெறப்போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல செல்வ சேர்க்கை உண்டாகும் பணம் பல வழிகளில் இருந்து வந்து சேரப்போகிறது உங்களை அவமானப்படுத்தியவர்கள் கூட உங்களிடம் வந்து ஆலோசனை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது உங்களுக்கு இருந்த நோய்கள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கடன்களும் தீரும் எதிரிகள் மறைந்து போவார்கள் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருளையும் பொருளையும் தரும் பொற்காலகட்டமாகவே மேஷராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் சமூகத்தில் அந்தஸ்தும் கிடைக்கப் போகிறது மொத்தத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நன்மைகள் நடைபெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது வறுமைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெருகப் போகிறது மேஷராசி என்பர்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும் மேலும் நிதானமாக இருப்பதும் இந்த காலகட்டத்தில் அவசியம் அப்படி இருந்தால் மேஷராசி என்பர்கள் இத்தனை வருடம் பட்ட கஷ்டத்திற்கு இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமான காலகட்டமாகவே அமையப்போகிறது நன்றி